மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர். லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேகேஆர் சிஎஸ்கேவை தோக்கடிச்சாங்க. க்ளோஸான மேட்சாக இருந்தது, பட் கேகேஆர் கடைசியில் எப்படியாவது ஜெயிச்சிட்டாங்க. அந்த மேட்ச்லேயும் வரும் நல்லா போலிங்கை போட்டார், இந்த மேட்ச்லேயும் நல்லா போலிங் போட்டிருக்காரு. பட் இந்த மேட்ச் என்னென்னா சிஎஸ்கே ஒரு ஃப்ரீடமோட ஆடினாங்க. அவங்களுக்கு பெருசாக குவாலிஃபயர வாய்ப்பே கிடையாது, குவாலிஃபயர சான்ஸே கிடையாது. பரவாயில்ல, என்ன வேணால் ஆட்டம், நம்ம ஜாலியாக ஆடலான்னு சொல்லி காலத்து இறங்கின ஒரு அணி. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. டாஸ் ஜெயிச்சு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தார் மகேந்திர சிங் தோனி. நாங்கள் போலிங்கை போட போகிறோம், இந்த மாதிரி கிரவுண்டில் கொஞ்சம் டியூ இருக்குது, செகண்ட் பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அங்கேலேருந்து என்ன கிட்டத்தட்ட ஆல் தி மூவ்ஸ் பேட்டிங் போலிங் நல்லாவே பண்ணாங்க சிஎஸ்கே. வெறியோடு ஆடினாங்க சிஎஸ்கே, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சிஎஸ்கேயோட பழைய சிஎஸ்கே மாதிரி இந்தியோட மேட்சை நம்ம பார்த்தோம். சிஎஸ்கேயோட பேட்டிங்காக இருக்கட்டும், போலிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, வின் ஃபார் சிஎஸ்கே, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. சிஎஸ்கேயோட ப்ளஸ் பாயிண்ட்ஸு, பாசிட்டிவ்ஸு, ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு சிஎஸ்கேயோட ஃபீல்டிங். நம்ம நிறைய முறை சிஎஸ்கேயோட ஃபீல்டிங்கை பற்றி பேசியாச்சு. ரொம்ப சுமாரான ஒரு ஃபீல்டிங் சைடு, ரொம்ப பெருசாக நல்லா ஃபீல்டிங் பண்ணதே கிடையாது இந்த என்டையர் ஐபிஎல்ல. இன்னியோட மேட்ச்ல நீ போன மேட்சோட கிட்டத்தட்ட அதே தான், கேட்சஸ்ஸு விடலை, வந்த கேட்சஸ் எல்லா கேட்சஸும் நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்த ஒரு அணி. தட் வாஸ் அ பிக் பாசிட்டிவ். ஏன்னா ஃபீல்டிங் இந்த வருஷம் சொதுப்பியிருக்காங்க, அது நீங்களே ஒத்துப்பீங்க. அண்ட் அதே சமயத்தில் சாம் கரனோட போலிங், இங்கிடி வந்த உடனே அண்டர் ப்ரெஷர் அவர் நிறைய மேட்சஸ் ஆட வைக்கல, அவர் வந்த உடனே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், 2 wickets. ரவீந்திர ஜடேஜாவும் டீசெண்டாக போட்டார். கடைசியில் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஸ்கோர் ஒரு 170 என்ன கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அபவுட் பார் ஸ்கோர். அதுக்கப்புறமா நம்ம பேட்டிங் பற்றி பேசலாமே. த ஸ்பார்க் அகெயின் ருத்திராஜ் காய்க்வாட் நம்ம பார்த்தோம். மீண்டும் முன்னோரு முறை அவரோட பேட்டிங்கை பார்த்தோம். போன மேட்ச்லேயும் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச், இந்த மேட்ச்லேயும் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச். என்ன பேட்டிங் ஆர்டர் இருப்போம், அந்த சின்ன பையன் கலக்கின்னு இருக்காரு. இன்சைட் அவுட்டாக இருக்கட்டும், புல்லாக இருக்கட்டும், ஒரு ஃபாஸ்ட் போலர் ஸ்வீப்பர் ஆடினார், அதே சமயத்தில் கட் ஷாட்டு இறங்கி வந்து ஃபாஸ்ட் போலர் ஆடினார், ஓவர் கவர், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபியூச்சர் பிளேயர் என்ன கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே. இவரை ரீட்டர்ன் பண்ணி ஆனோம், ஆப்ஷன்ஸ் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது, பட் ஆப்ஷன் வரும்போது இவர் ஒரு க்ரூஷியல் பிளேயர் ஃபார் த ஃபியூச்சர், யங் பிளேயர் ஃபார் த ஃபியூச்சர். அதே சமயத்தில் ரைடோட பேட்டிங், அவரோட பேட்டிங்கும் பாராட்டி ஆனோம், ரொம்ப நல்லா ஆடிந்தார். அவரும் ருத்ராஜ் காய்க்வாடோட அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு க்ரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப். ரெண்டு பேட்ஸ்மேனும் கேமை நல்லா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துன்னு போனாங்க. அண்ட் கடைசியாக கொடுத்த ஃப்ளரிஷ் யாருன்னு கேட்டிங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, த நியூ ஃபினிஷர் ஃபார் சிஎஸ்கே. இந்த என்டையர் டோர்னமெண்ட்டில் கடைசி ஓவர்ஸில், லாஸ்ட் ஓவர்ஸில் நார்மலாக நீங்கள் பார்க்குறது ஒரு மகேந்திர சிங் தோனியோட ஃபினிஷு, பட் அவருக்கு இந்த வருஷம் சரியாக படலை. ஸோ அடுத்தது யார் நம்ம தேடி இருந்தோம், ரவீந்திர ஜடேஜா வந்திருக்காருங்க. நான் இருக்கிற வரைக்கும் ஏன் கவலைப்படுறீங்க அப்படி காமிச்சாரு, டிஷர்ட்டை காமிச்சாரு, நான் இருக்கேன் ஜட்டு நம்பர் 8, அவர் இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. க்ரூஷியல் கேம் டைட்டாக போச்சு மேட்ச்சு, கடைசி ஒரு வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட அந்த 19th ஓவரில் ரொம்பவே க்ரூஷியலான ஓவரில் 20 runs அடித்தாங்க சிஎஸ்கே. கடைசி ஓவரில் ஒரு ப்ரெஷர் வந்து யங் போலர் நாகர்கோட்டி, ரவீந்திர ஜடேஜா கிளி கிளின்னு கிழிச்சார் அவரை. என்ன கேட்டிங்கன்னா சூப்பரான மேட்ச்சு, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சிஎஸ்கே வெறியோடு ஆடினாங்க, சூப்பரோ சூப்பர். பெருசாக நெகட்டிவ்ஸ் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பட் மேபி ஒரு தீபக் சாரினோ கொஞ்சம் பெட்டராக போலிங் போட்டிருக்கலாம். அதே சமயத்தில் ஏன் பெட்டராக போட்டிருக்கலாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, அவரோட லென்த், அவர் நேச்சுரலாக ஒரு ஸ்விங் போலர், ஸ்விங் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே போட்டானோ இன்னும் கொஞ்சம் ஃபுல்லராக போட்டானோ, பட் அவர் போட்டது ஒரு மாதிரி ஷார்ட்டர் லென்த், ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டாக போட்டிருந்தார். இன்னியோட பிச்சில் பெருசாக பேஸும் கிடையாது, அவருக்கும் பெருசாக பேஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவரோட லென்த் ரொம்ப க்ரூஷியல், பட் என்ன கேட்டிங்கன்னா ஷார்ட் ஷார்ட்டாக போட்டிருந்தார், இன்னும் கொஞ்சம் மேலே போட்டானோ. அதே சமயத்தில் கர்ன் சர்மா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, என்ன கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டானோ, சரியாக போடலை. நிதிஷ் ராணா அந்த ஒரே அவரோட 4th ஓவரில் 3 6, அங்கே தான் ஸ்லைட்லி கொஞ்சம் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு. அண்ட் மிச்சல் சாண்டர் கடக்கிற வாய்ப்பை நீங்கள் எடுத்தானுங்க, இம்ரான் த்ராஹிரை ட்ராப் பண்ணி அவரை ஆட வைக்காமல் உங்களை ஆட வச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சுன்னு கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியானோ. ஷேன் வாட்ஸன் ப்ராபப்ளி, என்னோட யோசனை என்னென்னா, மேபி வி ஆர் சீயிங் ஹிம் ஃபார் த லாஸ்ட் டைம். இனிமேல் நம்ம ஷேன் வாட்ஸனை பார்ப்போமா சிஎஸ்கே கலர்ஸில்,
எனக்கு என்னமோ ஒரு டவுட்டுன்னு தான் தோணுது. இந்த மேட்சும் ஃபாப் டூப்ளேசிஸ்க்கு ஒரு இன்ஜுரி, அதன் காரணமாக அவர் ஆட வச்சுது. அடுத்த மேட்ச்ல பை சான்ஸ் ஃபாப் டூப்ளேசிஸ் ரெடியாக இருந்தாருன்னா மேபி நம்ம ஃபாப் டூப்ளேசியை தான் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஷேன் வாட்ஸன் லாஸ்ட் டைம் அந்த சிஎஸ்கே கலர்ஸ், எல்லோ கலர்ஸ், கிரேட் பர்ஃபார்மர் ஃபார் சிஎஸ்கே, காலம் காலமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2018 நான் மறக்கவே மாட்டேன், ஃபைனல்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி 100 அடிச்சு ஒரு பேட்ஸ்மேன், கிட்டத்தட்ட 2019 ஃபைனல்ஸும் ஜெயிச்சு கொடுத்த ஒரு பிளேயர். ஆனால் மேபி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அவருக்கு. தேங்க்யூ சொல்லி ஆகணும், ஷேன் வாட்ஸன் ரொம்ப நல்லா ஆடிருக்கீங்க, நிறைய மெமரிஸை கொடுத்துருக்கீங்க, பட் ப்ராபபிளி இனிமேல் நாங்கள் நம்ம அவளை பார்க்க மாட்டோம். மற்றபடி பேட்டிங் ஷாம் கரனுக்கு கொஞ்சம் படலை ஒன் ஆஃப் தோஸ் டேஸ், பட் கடைசியில் மேட்ச்சு சிஎஸ்கே பிரமாதமாக ஜெயித்தாங்க. என்னை பொறுத்த மட்டும் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்சு லாக்கி ஃபர்குசனோட ஓவர். அந்த ஓவர் மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஃப்ரீ ஹிட் கொடுத்தது, அந்த இடுப்பு ஹை ஃபுல் டாஸை போட்டார், அந்த பாலில் கிடச்சது 3 ரன். 2 ரன்ஸ் அடித்தாங்க, ப்ளஸ் ஒரு நோ பால், 3 ரன் அதே பாலில். அடுத்த பால்லையே ரவீந்திர ஜடேஜா 6 அடித்தார், ஒரே பாலில் 9 ரன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. என்னை பொறுத்த மட்டும் அந்த ஸ்டேஜ் ஆஃப் த மேட்ச்சில் இதோட க்ரூஷியலாக எதுவுமே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா அந்த அந்த 9 ரன்ஸ் ஆஃப் ஒன் பால் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். கேம் பிளான் என்னவாக இருக்கும் வர மேட்ச்சில்? ஏற்கனவே கேகேஆரோட பிளான்ஸை சொதுப்பியாச்சு சிஎஸ்கேயால், கிங்ஸ் லெவனோட பிளான்ஸை சொதுப்ப முடியுமா அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தானோ. கடைசி கேமு நல்லா ஆடிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ், நான் பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். மேபி தேவைப்பட்டால் ஒரு இம்ரான் தாயரை நம்ம சென்டருக்கு பதிலாக ஆட வைக்கலாம். மற்றபடி ஒரு டீசெண்டான சைடு ஃபாப் டூ பிளேசஸ் ஃபிட்டாக இருந்தானா அவரை ஆட வச்சு ஷேன் வாட்ஸனை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். பட் மற்றபடி ஒரு சூப்பரான ஒரு அணி, ருத்ராஜ் காயக்வாட் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு, ராயுடு பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு, சாம் கரன் டீசெண்டாக போலிங் போட்டுட்டுருக்காரு, ரவீந்திர ஜடே சூப்பராக பேட்டிங்கும் போலிங் பண்ணிட்டுருக்காரு. இங்கிடி வந்த உடனே ஒரு டீசெண்டான ஒரு கம்பேக் ஸ்பெல், 2 for 34. ஸோ பெரிய சேஞ்சஸ் எதுவும் வேண்டாம், மேபி ஒரு ஃபாப் டூப்ளேசி, மேபி ஒரு இம்ரான் தாயர், அந்த மாற்றம் மட்டும் பண்ண போகிறோம். பட் மற்றபடி கடைசி கேம் ஃப்ரீடமோடு ஆடுங்க, ஃப்ரீயாக ஆடுங்க, வெறியாக ஆடுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அது மட்டும் போகிறோம், நீங்கள் சிஎஸ்கே அணி வெறிய ஆடுனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் சந்தோஷமாக இருப்பாங்க, வேறு எதுவுமே நம்ம எதிர்பார்க்கல. லாஸ்ட் கேம் ஃபார் த மென் இன் எல்லோ, கலக்குங்க நீங்கள்.